ஏப்ரல் மாசம் சித்திர மொத நாளுக்காக தேநீர் விருந்துக்கு ஆளுநர் ரவி அழைப்பு விடுத்தாரு ஆனா நீட் உட்பட பல தீர்மானங்கள் கடப்புல போட்டிருக்க ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் அந்த விருந்த புறக்கணிச்சாங்க ஆனா இந்த பாஜக அதிமுக பாமக மாதிரியான கட்சிங்க மட்டும் அந்த தேநீர் விருந்துல கலந்துகிட்டாங்க ஆளுநரோட தேநீர் விருந்த தமிழக அரசு புறக்கணிச்சதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா ஆளுநருக்கு டீ செலவு மிச்சம் அப்படின்னு சொன்னாரு ஆளுநருக்கு டீ செலவு மிச்சம் மக்கள் வரிப்பணம் தான் மக்களுடைய கொஞ்சம் சேவாகுது உடனே நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அதுக்கு சரியான பதிலடிய கொடுத்திருந்தாரு இந்த தேநீர் விருந்து யாருடைய தனிப்பட்ட நிதியில இருந்து வழங்கப்படுறது இல்ல தமிழ்நாட்டு மக்களோட பணம் செலவிடப்படுது அப்படின்னு சொன்னது போல சேமிப்பு இருந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க பில்லு வர வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு ஒரு பதிலடிய கொடுத்திருந்தார் சரி அப்படி மாதிரி என்னத்தை சேமிப்பு பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா உண்மைய சொல்லணும்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி மக்களோட வரிப்பணம் மிச்சமாகல மொத்தமா இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் ரூபாய டீ குடிக்க மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் ரூபாய எப்படி செலவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்ரிங்க்கு மட்டும் பதினேழு லட்சத்து எழுபத்தேழாயிரத்து எழுநூறு ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க கார்டன் டெக்கரேஷன் அதுக்கு மட்டுமே ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி ஒரு ரூபாயும்